الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار.

அல்லாஹுடைய உள்ளமை அது அவன் அது படைப்பல்ல அல்லாஹுடைய உள்ளமை வெளிச்சம் அவன் சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய வெளிச்சம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழைஹி வ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் ஹெய்ஜாபுஹு நூர் அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம் லவ் கஷஃபஹு லா ஹரோ கத் சுப்ஹா துவஜிஹி மந்தஹா இளைஹி வசனுகுமின் அல்லாஹ் அந்த திரையை அகற்றி விட்டால் எந்த திரை அசோல் சொல்லு அழகி செல்லும் இடத்திலே கேட்டார்கள் அல்லாவை பார்த்தீர்களா நூறு அண்ணா அராகு அவன் வெளிச்சம் உள்ளவன் அவனை எப்படி பார்ப்பது அந்த மகத்துவமிக்க அந்த வெளிச்சத்தின் திரையை அல்ல அகற்றிவிட்டால் சுப்பா அவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய ஒளியின் கதிர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் உள்ள படைப்புகள் அனைத்தையும் சுட்டரித்து விடும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுல் அது அந்த வெளிச்சம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது மூசா அலிகிஸ்ஸலாம் அதனால் தான் அல்லாஹ் விடத்திலே கேட்கும்போது ரப்பி அருணி அந்தரு இலைக் யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னேன்னு தெரியுமா காலலந்த ராணி மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது முடிந்தால் அந்த மலையை பார் நான் வெளிப்படும் போது அந்த மலையால் நிலையாக நிற்க முடியும் என்றால் மூசா என்னை நீ பார்க்கலாம் அல்லாஹ் ரபுலாலின் தன்னை அந்த மலையின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்திய போது جعله دكا وخر موسى سيقا فلما افاق قال سبحانك تبت اليك الله اكبر இந்த அல்லா கொண்டு வருகிறான் மூசா கேட்டார் யாரா உன்னை பார்க்க முடியும் அல்லா சொன்னான் பார்க்க வேண்டுமா உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா மூசா கேட்டார் யாரா உன்னை பார்க்க வேண்டும் முடிந்தால் அந்த மலையை வெளிப்படுத்தும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் விரலுடைய கீரல் அளவிற்குள்ள ஒளியை அல்லாஹுடைய அந்த ஒளியுடைய மகத்துவம் அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை வெடித்து பஸ்பமானது மூசா மயக்கடித்தார் மயக்கடித்து எழுந்தவுடன் மூசா சொன்ன வார்த்தை அல்லாவை மகத்துவப்படுத்தினார் அந்த அதைமை மகத்துவப்படுத்தினாய் அகத்துவ மகத்துவப்படுத்தினார் சுபாலக் பரிசுத்தமானவனே துபு து இலை உன்னிடத்திலே தௌபாவை கொண்டு வருகிறேன் மீண்டு வருகிறேன் நான் உன்னை நம்பிக்கை கொண்டவன் யா அல்லாஹ் உன்னை பார்க்காமல் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நூறு சமாவா திவல் அர்த்தம் மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா அல் மிஸ்பா ஹபி ஜுஜாஜா அல்லாஹ் ரப்புல் ஆலமி உதாரணம் சொல்லுகிறான் அந்த வெளிச்சத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா வீட்டில் விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் மாடத்தை போன்று பழைய காலத்துடைய வீடுகளில் ஒரு மாடம் என்று வைத்திருப்பார்கள் விளக்கு வைப்பதற்காக அல்லாஹ்ை சொல்கிறான் கமிஷ்காத்தின் فيها மிஸ்பாஹ் அதில் விளக்கு இருக்கிறது அல் மிஸ்பாஹு في زجاجா அந்த விளக்கு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது மாடம் அந்த மாடத்திற்குள் விளக்கு அந்த விளக்கை சுற்றி கண்ணாடி குடுவை கண்ணாடி அஸ் சுஜாஜா அஸ் சுஜாஜா தகான்னஹா கௌகபன் துர்ரி அந்த கண்ணாடியும் தெளிவானதாக

ஜெய்தூனுடைய மரம் லா ஷர்கி உலகியா கிழக்கிலும் மேற்கிலும் அந்த மரம் கிடையாது என்ன அர்த்தம் அந்த மரத்தின் மேல் எப்போதும் சூரிய ஒளிச்சம் வெளிச்சம் படக்கூடிய முறையில் அந்த மரம் எப்போதும் சூரிய வெளி வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கும் அப்போதுதான் அழகான முறையில் இப்படி வரக்கூடிய எண்ணெய் கிடைக்கும் வரக்கத் பொருந்தி அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலிருந்து அந்த விளக்கு எரிக்கப்படும் எரிக்கப்பட்டால் நூறு அலா நூறு அந்த கண்ணாடி குடுவையே பிரகாசமானது அந்த வெளிச்சமே அந்த அந்த விளக்கே பிரகாசமானது அதற்கு மேல் இந்த வெளிச்சம் சேர்ந்தால் நூறு நகா நூறு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகிறான் என்ன விளக்கம்